ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு, கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு. ஆடி முதல் செவ்வாய்க்கிழமை அன்று கல்லுப்பில் நீங்க செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாட்டு முறையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆடி முதல் செவ்வாய்க்கிழமை என்று இதை செய்தால் கடன் கரைந்து போகும், காணாமல் போகும். இந்த வழிபாட்டு முறையை எப்படி செய்வது, செவ்வாய்க்கிழமை வழிபாடும் எப்படி செய்வது, இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை செய்முறை விளக்கத்தோட செய்து காமிக்க போறேன். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே ஆடி மாதத்துல ஒவ்வொரு நாளும் விசேஷமான நாட்கள். அந்த வகையில தான் வருகின்ற ஆடி செவ்வாய்க்கிழமை என்று சில விஷயங்களை நீங்க செய்யும் பொழுது, முக்கியமாக கல்லுப்பில் செய்யும் பொழுது உங்களுக்கு வற்றாத செல்வ வளம் இதன் மூலமாக கிடைக்கும்னே சொல்லலாம். 23/7/2024 ஆடி மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை வருகின்றது. தமிழ் மாதமான ஆடி மாதத்தின் 7வது நாள் இந்த செவ்வாய்க்கிழமை வருகின்றது. எவ்வளவு கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு செவ்வாய்க்கிழமை என்று தவறாமல் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நீங்க வழிபாடு பண்ணணும். கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட இதுதான் சரியான பரிகாரம்னே சொல்லலாம். எல்லோரும் தவறாமல் இதை செய்யுங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா கடனை திரும்ப செலுத்தவே முடியல அப்படின்னு சொல்றவங்க, ரொம்ப கடன்ல சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பாக இதை நீங்க செய்யலாம். என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஆடி திங்கட்கிழமை அன்று நீங்கள் பைரவர் வழிபாடு தவறாமல் பண்ணுங்க, சிவபெருமான் வழிபாடும் பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை அன்று யாருடைய கடனாக இருந்தாலும் சரி, சிறிதளவாவது நீங்கள் அடைக்க ஆரம்பிச்சிடலாம். கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா பைரவருக்கு 27 மிளகு தீபம் ஒரு வெள்ளை துணியில மூட்டையாக கட்டி அதில் தீபம் ஏற்றுங்க. இதை நீங்கள் செவ்வாய்க்கிழமையும் சிவன் கோவிலில் பண்ணலாம், எந்த ஒரு தவறும் கிடையாது. அடுத்தது முக்கியமா பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் சில நல்ல விஷயங்களை நீங்க செய்ய ஆரம்பிக்கணும். இது உங்களுக்கு கடன் பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு துணை செய்யும். சரி, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை பரிகாரம், ஆடி முதல் செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். அம்மன் வழிபாடும் முருகர் வழிபாடும் தவறாமல் இந்த ஆடி முதல் செவ்வாய்க்கிழமை அன்று பண்ணுங்க. முதலாவதாக நீங்க அம்மன் கோவில்கள்ல எலுமிச்சை தீபம் ராகுகால நேரத்துல ஏத்துங்க. 3 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் இருக்கின்ற இந்த நேரத்துல எலுமிச்சை தீபம் ஏத்துங்க. அடுத்தது செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் கோரையில் சில பரிகாரங்களை பண்ணணும். செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வாய் கோரை காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் இருக்கு. அதே மாதிரி மத்திய நேரம் 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் இருக்கு. இரவு நேரம் 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் இருக்கு. நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை இந்த 3 நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்துல நீங்க செய்யலாம். உங்க வீட்டு பூஜை அறையில மகாலட்சுமியையும் குலதெய்வத்தையும் மனதாரம் நினைத்து ஒரு தீபம் ஏத்துங்க. குலதெய்வத்தை தவறாமல் மனதார நினைத்து தீபம் ஏத்தணும். அதற்கப்புறமா கல்லுப்பு புதியதாக வாங்கியதோ இல்லை ஏற்கனவே இருக்கிறதோ ஒரு 3 கைப்பிடி எடுத்துக்கோங்க. தனியா ஒரு கிண்ணத்துல எடுத்து போட்டு வச்சுக்கோங்க. புதிய கல்லுப்பு பாக்கெட்டு வெள்ளிக்கிழமையில சுக்கரை கோரையில வாங்கினீங்கன்னா கடம் காணாமல் போகும். சரி, என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம். ஒரு மஞ்சள் நிற துணியில 3 முறை உங்களுடைய உள்ளங்கையில நிரம்ப கல்லுப்ப கிண்ணத்துல இருந்து எடுத்து மஞ்சள் துணியில வைங்க. அப்படி நீங்க 3 முறை உங்க கையிலால எடுக்கும் பொழுது கடன் சுமை கரைந்து போகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. பண பிரச்சனை தீரணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அந்த மஞ்சள் துணியில அந்த உப்பு வச்சிருக்கீங்கல்ல, அதை முடிச்ச மாதிரி கட்டி அதை மூட்டையா கட்டி வச்சுக்குவோங்க. இந்த முடிச்ச மகாலட்சுமியின் தாயாரின் பாதங்கள்ல வைங்க. அதற்கப்புறமா வீட்டில் முருகர் படம் இருந்தாலும் வேல் வைத்திருந்தாலும் முருகர் படத்திற்கு முன்பாகவும் வச்சிருங்க. 1 வாரம் இந்த கல்லுப்பு உங்க வீட்டு பூஜை அறையிலேயே இருக்கணும். மறுவாரம் வரக்கூடிய அதாவது ஆடி மாதத்தின் 2வது செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வாய் கோரையில, செவ்வாய் கோரை நேரம் முன்கூட்டிய பதிவுல சொல்லியிருக்கேன், பூஜை அறையில இருக்கின்ற கல்லுப்பை எடுத்து சுத்தமான தண்ணீர்ல போட்டு கரைச்சிடணும். குறிப்பா மஞ்சள் துணியில கட்டி இருக்கிற கல்லுப்பை உங்களுடைய உள்ளங்கைகளாலேயே எடுத்து 3 முறை தண்ணீர்ல போட்டு கடன் கரையணும்னு சொல்லிக்கிட்டே கரைங்க அந்த தண்ணிய. இந்த உப்பை கரைத்து விட்டு அதற்கப்புறமா இந்த தண்ணீரை கால்படாத இடத்துல ஊத்திடுங்க, அப்படி இல்லைன்னா சிங்க்ல கொட்டிடுங்க. இந்த பரிகாரத்தை செய்தா எவ்வளவு பெரிய கடனும் இருந்தாலும் கண்டிப்பாக அந்த தண்ணீர்ல கரைந்த உப்பு போல சீக்கிரமா கரைந்து போகும். இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம்னே சொல்லலாம்.
அடுத்தது நீங்கள் செய்யக்கூடியது கருப்பு மிளகுடன் சேர்த்து கல்லுப்பை சேர்த்து உங்களுடைய வீட்டை சுற்றி ஏதாவது எரியிற நெருப்பில் போட்டுடுங்க. முதல்ல உங்கள் வீட்டை சுற்றி எடுத்துகிட்டு வாங்க. சிறிதளவு உள்ளங்கையில் ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு இதற்கப்புறமா எரிகின்ற நெருப்பில் அது அடுப்பு நெருப்போ இல்லைன்னா சாம்பிராணிக்கு பயன்படுத்துகின்ற நெருப்போ அதில் போட்டுடுங்க. எல்லா கண்திருஷ்டிகளும் காணாமல் போய்விடும். இதன் மூலமாக இந்த ஆடி முதல் செவ்வாய்க்கிழமை என்று நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்கள். இது கடன் பிரச்சனையிலிருந்து படிப்படியாக உங்களை வெளிவரக்கூடிய ஒரு உன்னதமான வழிபாட்டு முறைனே சொல்லலாம். முக்கியமாக செவ்வாய்க்கிழமை என்று குங்குமம் கோவிலுக்கு தானமாக வாங்கி கொடுங்க. நல்ல சிவப்பு நிற குங்குமத்தை கோவிலுக்கு தானமாக நீங்கள் வாங்கி தரலாம். வீட்டிற்கும் சிவப்பு நிற குங்குமத்தை வாங்கிட்டு வாங்க. முருகர் படத்திற்கு வைங்க. அதே மாதிரி அம்மனுக்கும் இந்த திலகம் வச்சு விடுங்க. இப்படி வைத்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறலாம். அதே மாதிரி கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய தெய்வங்கள் யார் யார் அப்படின்னு சொல்லிடுறேன். திங்கட்கிழமை அன்று சிவபெருமானை வழிபட்டால் கடன் பிரச்சனை தீரும். அதே மாதிரி ஏழு மலையானை திருப்பதி சென்று வழிபட்டாலும் கண்டிப்பாக கடன் பிரச்சனை தீரும். திருஆவினன்குடியில் எழுந்தருளிக்கின்ற முருகப்பெருமானை வழிபட்டாலும் கடன் பிரச்சனை நீங்கும். திங்கட்கிழமை திருப்பதி ஏழுமலையானுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நம்முடைய கடன் சுமையை பெருமாள் பார்த்துப்பாரு. இது சில குறிப்புகளாக நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். செவ்வாய்க்கிழமை என்று ஏற்றக்கூடிய முக்கியமான தீப வழிபாட்டு முறையை பற்றி வரப்போருகின்ற பதிவுகளில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இந்த கல்லுப்பு வழிபாடு மட்டும் தவறாமல் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஓம் சரவண பவ. இந்த நாமத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. உங்களுக்கு முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு, தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.